Hi students, my name is M. Paulin Sangeetha. Now, உங்களுக்கு வந்து paper 1 வந்து subject எடுப்பேன். Okay, மொத்தம் உங்களுக்கு 4 paper இருக்கு. அதுல first paper வந்து நான் எடுப்பேன். And then title ஓட பேர் என்னன்னா Community Health Nursing. அதாவது தாய் அதாவது சமுதாய சுகாதார செவிலியம் அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். Okay, first நம்ம வந்து ANM அப்படினா என்ன அப்படினு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். Okay, ANM அப்படிங்கிறது என்னன்னா Auxiliary Nurse and Midwife. Okay, Tamil enna solluvaangana Thaimai Thunai Seviliyar appdi solli solluvaanga. Okay, inda Auxiliary Nurse and Midwife appingiradhu enna na nurse ngiradhu unga ellathukkume theriyum. Okay, kaachu edhaavadhu odam serna injection pandradhu illa edhaavadhu kaayam erpattuchuna enna pannuvaanga dressing pandradhu inna nariya வேலைகள் எல்லாம் செய்வாங்க அவங்கள தான் நம்ம நர்ஸ் அப்படினு சொல்லி சொல்றோம் ஓகே இந்த மிட்வைஃப் அப்படிங்கிறது என்னது அப்படினு சொல்லி பார்க்கறப்ப அவங்க ஃபுல்லாவே பிரசவம் பார்ப்பாங்க ஓகே பிரசவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே அதனால தான் என்னன்னா அவங்க நர்ஸையும் பார்ப்பாங்க பிளஸ் வந்து மிட்வைஃபையும் நம்ம பார்ப்பாங்க ஓகே அதான் அந்த கோர்ஸ் தான் நீங்க என்ன செய்றீங்க படிக்கிறீங்க அதுக்கு பேர் தான் என்னன்னா ANM அப்படினு சொல்லி அர்த்தம் ஓகே சரி முதல்ல இந்த நர்ஸ் யாரு கொண்டு வந்தது எப்படி இது உருவானுச்சு அப்படினு சொல்லி இப்ப நம்ம பாத்தறலாம் ஓகே இந்த முதன்னு யார் கொண்டுட்டு வந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா மிஸ் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படினு சொல்லி ஒரு லேடி தான் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க அவங்க எங்க பிறந்தாங்கனா இத்தாலியில பிறந்திருக்காங்க 1820 ஆம் ஆண்டு மே 12 ஆம் தேதி தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பிறந்திருக்காங்க ஓகே அப்ப பிறந்து அவங்களுக்கு கொஞ்ச நாளா ஆசையா இருந்திருக்கும் நம்ம வந்து நல்ல மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு தடவை என்ன செஞ்சாங்க அப்படினு பார்க்கறப்ப ஒரு போர் நடந்துச்சு ஓகே எப்ப போர் நடந்துச்சுனா 1854ல ஒரு போர் நடந்துச்சு அந்த போர்ல நிறைய படைவீரர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கனா காயம் ஏற்பட்டு பயங்கரமான மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே மத்தவங்களால உதவி செய்ய முடியல அப்ப இவங்க என்ன பண்ணாங்கனா இவங்க கூட இருக்க அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு கையில விளக்கு ஏந்திக்கிட்டு அதாவது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் எல்லாம் அங்க இருக்காது அப்ப என்ன பண்ணாங்க இவங்க விளக்கு ஏந்திக்கிட்டு என்ன செய்யினாங்க போய் அவங்களுக்கு வந்து காயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த காயை தாத்தி பகலும் இரவு அப்படின்னு சொல்லி பாராமல் அவங்க என்ன செஞ்சாங்க ரொம்ப அவங்களுக்காக இது பண்ணாங்க அப்புறம் தான் என்ன செஞ்சுன்னா அந்த நர்சிங் அந்த டிபார்ட்மெண்ட்டே நிறையா உருவானுச்சு இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1910 வருடம் August 13 தான் என்ன செஞ்சாங்க இவங்க இறந்தாங்க இவங்களுடைய பர்த்டேல தான் நம்ம இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டேவாக கொண்டாடுறோம் எப்போ இவங்களோட பர்த்டே May 12 ஓகே May 12 தான் இவங்களோட பர்த்டே அதனால தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகே இவங்க பேர் என்னன்னு பார்த்தோம் மிஸ் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே நம்மளும் இவங்களை போல் என்ன செய்யணும் நல்லா மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி நல்லா இதாக இருக்கணும் ஓகே நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்த பட்சம் தான் நமக்கு ஆனால் வந்து நம்ம என்ன செய்யணும் நல்லா அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலை நெக்ஸ்ட் வந்து மதர் தெரசா இருக்காங்களா அன்னை தெரசா அவங்களெல்லாம் நம்ம ரோல் மாடலாக வச்சு நம்ம வந்து மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் சர்வீஸ் பண்ணி அதில் சந்தோஷப்படணும் புரியுதுங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு நர்சஸ்க்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது ஓகே இவ்வளோ நாளாக நம்ம வந்து வேறு மாதிரிலாம் இருந்திருக்கலாம் நிறைய கோவப்பட்டிருக்கலாம் ஓகே நிறைய கெட்ட எண்ணங்கள் இது மாதிரிலாம் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம நர்சிங் அந்த இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து முக்கியமாக நம்ம கோபத்தை தான் என்ன செஞ்சிடணும் நம்ம எடுத்து போட்டுடணும் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த நர்சஸோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லவ் ஃபார் த ஃபெனோமென் எல்லாத்திட்டையும் என்ன செய்யணும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நம்ம வந்து அவங்கள்ட்ட அன்பு செலுத்தணும் ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்ன செய்வாங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு அன்பை நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் புரியுதுங்களா நெக்ஸ்ட் நம்மளுடைய தொழிலில் நம்மளுடைய ப்ரொஃபஷனில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறப்ப நேர்மையாக இருக்கணும் ஓகே அதாவது ஹானஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா நேர்மையாக என்ன செய்யணும் இருக்கணும் அண்டு லாயல்ட்டி உண்மை ஓகே உண்மையாக நம்ம வந்து நம்ம இதில் வந்து பொய்யே இருக்கக்கூடாது ஓகே உண்மையாக நம்ம செயல்படணும் டிசிப்ளினாக இருக்கணும் ஓகே டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட இதில் ஓகே அடுத்து ஒபீடியன்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒபீடியண்ட்டாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அலர்ட்டாக இருக்கணும் அதாவது எந்த நேரத்தில் எப்படி ஆகும்னு தெரியாது ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு லேசியாக இல்லாமல் என்ன செய்யணும் அலர்ட்டாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து இன்டெலிஜென்ட்
இன்டெலிஜென்ட்டாக இருந்து அப்சர்வேஷன் பண்ணணும். பேஷண்ட்டோட ரொம்ப சிக்காக இருக்க கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், டாக்டர்ஸ் வர்றதுக்கு லேட்டாக இருந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும் நம்ம. ஓகே, அது டியூட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை சிஸ்டர்ஸ்ட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், கற்றுக்கணும். ஓகே, மரியாதை கொடுக்கணும். ஓகே, இறக்க குணத்தோடு இருக்கணும். இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா குட் ஃபிசிக்கல் அண்டு மென்டல் ஹெல்த், அதாவது நம்முடைய ஃபிசிக்கலாகவும் அண்டு மென்டலாகவும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும், கேர் கொடுக்க முடியும். ஸோ அதனால் குட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் நமக்கு இருக்கணும். ஓகே, அடுத்து ஜென்டிலாக எதையும் இது பண்ணணும், குவையட்டாக இருக்க கற்றுக்கணும். குவையட்னா ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து நம்ம அது மாதிரிலாம் என்ன செய்யணும், பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நீங்கள் எல்லாமே வில்லேஜில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, அப்போ வில்லேஜில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், எது நல்லது கெட்டது அப்படின்னா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவங்க எல்லாத்தையுமே சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து நீங்கள் வில்லேஜில், அதனால தான் 1000 மக்கள் தொகைக்கு ஒரு நர்ஸ் என்ன செய்வாங்க, உங்களை போடுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அவங்களுக்கு யாருக்கும் டிசீஸ் வரக்கூடாது, ப்ளஸ் வந்து எந்த ஒரு மரணம் ஏற்படக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்யணும், போய் எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கிராமத்தில் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல நோட் பண்ணிக்கணும். ஓகே, என்னென்ன தேவைகள் அந்த கிராமத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணிவிட்டு அதை போய் நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாய் சேய் நலம், ஆன்டினேட்டல் மதர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே, அந்த ஆன்டினேட்டல் மதரை பாதுகாக்கணும். அண்டு அவங்களுக்கு தடுப்பூசி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அண்டு அந்த ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தாலும் சரி, தடுப்பூசி போடுறது, அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறது. ஓகே, அடுத்து வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் முகாம்கள் நடத்துகிறத பற்றி. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருந்தால் தான் அதை நல்லா படிக்க வச்சு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஓகே, நிறையா இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் குடும்ப கட்டுப்பாடை பற்றி கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லணும். நெக்ஸ்ட்டு அந்த கிராமத்தில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வருதா, நல்லா தூய்மையான, ஏன்னா தண்ணீர் மூலியமாக தான் என்ன செய்யும், நிறைய நோய்கள் பரவும். ஸோ அதனால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த கிராமத்தை தூய்மையாக வச்சுக்கணும். ஓகே, அது குப்பைகள்லாம் வந்து ரொம்ப சேராதபடியாக அன்னன்னைக்கு அந்தந்த குப்பைங்களை இது பண்ணிடணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பையை எப்படி பிரித்து எடுக்கிறது, அது மாதிரிலாம் என்ன செய்யணும், நீங்கள் செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் உயிர் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்பட்ட கர்ப்பிணிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் கரெக்டாக ரெஃபர் பண்ணணும். ஓகே, அவங்கள வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்கேயே வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்த எந்த ஜிஹெச்சுக்கோ இல்லை வேறு இடத்துக்கோ என்ன செய்யணும், ரெஃபர் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அவங்க கூட கூட நீங்கள் என்ன செய்யணும், போய் என்ன போய் பார்க்கணும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு அந்த கிராமத்தில் ஏதாவது காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, இப்படி தொற்று நோய்கள் இது மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு அதை முன்னாடியே நீங்கள் என்ன செய்யணும், இன்ஃபர்மேஷன் இது மாதிரிலாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிறப்பு இறப்புகளை பதிவு செய்யணும். நெக்ஸ்ட் வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்கெலாம் இதெல்லாம் உதவணும். இதெல்லாம் நீங்கள் அவங்க வந்து அந்த கிராமத்தில் செய்யக்கூடிய அந்த பணிகள். நீங்கள் யார் யாரெல்லாம் அந்த கிராமத்தில் இருந்து உங்களுக்கு கூட ஒத்துழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராம ஊராட்சி தலைவர் அவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க, அடுத்து நீங்கள் இருப்பீங்க கிராம சுகாதார செவிலியர் இருப்பீங்க, நெக்ஸ்ட் சுகாதார ஆய்வாளர் இருப்பாங்க அங்க, நெக்ஸ்ட் அங்கன்வாடி பணியாளர் அதாவது பால்வாடி டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க இருப்பாங்க, நெக்ஸ்ட் மகளிர் சுய உதவிக்குழு இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கெல்லாம் ஒரே டீம் ஒர்க்காக ஒரு வேலையை செஞ்சாதான் அதை முழுமையாக என்ன செய்ய முடியும், நல்லா செய்ய முடியும். புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் கிராமத்தில் செய்கிற பணிகள். ஓகே, சரி, உங்களுக்கு சிலபஸ்ஸு நிறையா இருக்குது, அதில் மொத்தம் வந்து 10 யூனிட் இருக்குது. ஓகே, இந்த 10 யூனிட்டில் வந்து நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம், அதை நோட்டில் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இப்போ ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்குறப்ப ஆரோக்கியத்தை பற்றி தான் படிப்பீங்க. ஓகே, ஆரோக்கியம்னா என்ன, நலவாழ்வுனா என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ரெண்டாவது யூனிட்னு பார்க்குறப்ப
அதாவது ஆரோக்கியம் தொடர்பான நல்ல பழக்க வழக்கங்கள். இன்னும் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மூட பழக்க வழக்கங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது, இருந்துக்கிட்டே தான் இருக்குது. முக்கியமாக நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வீட்டு பார்வை. வீட்டு பார்வைனா ஒவ்வொரு வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு ஏதாவது சிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நோயாளி தான் வருவாங்க. ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்களே வீடுகளுக்கே சென்று அந்த நோயாளிகளை பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. ஓகே, அடுத்து நிறைய மூணாவது யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது நிறைய நமக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது கர்ப்பிணிகளுக்கெல்லாம் உதவித்தொகை தொடுக்கிறது, அடுத்து ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பிரசவம் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய என்ன செய்கிறாங்க, நிறையா பணம் கொடுத்தாதான் மக்கள் வருவாங்க. இந்த கிராமத்து மக்களை நம்ம எப்படி கொண்டு வரலான்னா பணத்து மூலியமாக தான் அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நலத்திட்டங்கள் அதெல்லாம் பற்றி நம்ம என்ன செய்வோம், நம்ம படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சுகாதார நிலையங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே நாளில் எல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஓகே, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம், எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சுகாதார நிறுவனங்கள்லாம் இருக்குது, நம்முடைய சுகாதாரத்துக்காக நிறைய நிறுவனங்கள் என்ன செய்யும், டொனேஷன் கொடுத்து நிறையா இம்யூனிசேஷன் தடுப்பூசியாக இருந்தாலும் சரி இது மாதிரி நிறைய என்ன செய்து பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து சுகாதார குழு, அதாவது குழு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதில் வந்து சுகாதார ஆய்வாளர் வருவாங்க, டாக்டர்ஸ் வருவாங்க, கிராம நல வழிகாட்டி, தாதி இவங்கெல்லாம் வருவாங்க. அந்த குழுவாக சேர்ந்து செயல்பட்டால் தான் ஒரு இதை வந்து வெற்றி அடைய முடியும். ஓகே, அதை பற்றி படிப்போம். அடுத்து சமுதாயம்னா என்ன, நகர்ப்புற சமுதாயம்னா என்ன, கிராமப்புற சமுதாயம்னா என்ன, என்னென்ன வந்து அங்கங்கே ப்ராப்ளம் இருக்குது, கிராமத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, நகரத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து குடும்பம்னா என்ன, திருமணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் இந்த கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கில் படிப்பீங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து தகவல் கல்வி தொடர்பு, அதாவது இன்ஃபர்மேஷன், ஐஇசி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்டு கம்யூனிகேஷன். நிறைய நலக்கல்வி கொடுக்கறது மூலியமாக தான் நம்ம என்ன செய்யணும், அந்த கிராம மக்களில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுலேருந்து கொண்டு வர முடியும். ஓகே, அதை பற்றி படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எப்படி நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம், கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை திருப்பி என்ன செய்யணும், நல்ல ஒரு இதுக்கு கொண்டுட்டு வரணும். ஓகே, அப்போ எப்படி கவுன்சிலிங் கொடுக்கலாம். அடுத்து ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க, மறுவாழ்வு, அதாவது ஒரு சிக்காக இருக்க பர்சனை நம்ம திருப்பியும் மறுபடியும் என்ன செய்யணும், நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். இதை பற்றி தான் நம்ம என்ன செய்வோம், இந்த கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கில் நம்ம படிப்போம். புரியுதுங்களா? சரி, ஓகே, மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.